சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூரில் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை சார்பில் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரை செல்வன், கடலூர் நகர செயலாளர் செந்தில் உட்பட அனைத்து கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் மேற்கு மாவட்டம் நல்லூர் ஒன்றியம் வேப்பூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரி திருநியாளம் தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 7 மற்றும் 8வது வார்டு உறுப்பினர்கள் சக்திவேல், ராஜேந்திரன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். இதில் நீண்டகாலமாக கிடப்பில் கிடந்த கோரிக்கை ஏற்று தற்போது புதிய பேருந்து நிலையம் கட்டிக்கொண்டிருக்கும் தமிழக அரசிற்கு நன்றியை கூறி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் அனைத்து வார்டு உறுப்பினர்களும் துப்புரவு பணியாளர்களும் பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியம் முள்ளிப்பாக்கம் ஊராட்சியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு வேட்பாளர்களை அறிமுகம் செய்து பிரச்சார உரையாற்றினார். இதில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் பயனூர் சேகர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள், அப்பகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக அமைச்சரை வரவேற்கும் விதமாக பட்டாசு வெடித்து பேண்ட் வாத்தியம் முழங்க மலர்கள் தூவி பூமாலை இடைவித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி அமைச்சருடன் கலந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கர்ம வீரர் காமராஜர் நினைவு நாளையொட்டி கோவை வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தோடர் மாணிக்கம் தலைமையில் வடகோவை பகுதியில் உள்ள காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தோடர் மாணிக்கம், கோட்டை சையத், தளபதி ஷபிக், குமரேசன், கோவை ராசா, கோவை முகமது அலி, பொன் வெங்கடேசன், ஏழுமலை, விக்னேஷ், விஜயகுமார், சூர்யா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போன்ற அத்தனை துறைகளிலும் விஞ்ஞானிகளாக இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் பச்சை தமிழர் காமராசருடைய கல்வி திட்டம்தான். அந்த திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று மோடி அரசு, பிஜேபி அரசு தேசிய கல்விக் கொள்கை ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் என்ற பெயரிலே இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையை நுழைக்கின்றது. அதை எப்பாடுபட்டாவது விரட்டியடிப்போம் என்று இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் காமராசருடைய நினைவு நாளிலே, கல்வி வளர் நினைவு நாளிலே உறுதியளித்திருக்கின்றோம். எந்த சூழ்நிலையிலும் காமராசர் கல்வி திட்டத்தை நாங்கள் விடமாட்டோம். அதேபோல எந்த சூழ்நிலையிலும் தேசிய கல்விக் கொள்கையை தமிழகத்திலே நுழைய விடமாட்டோம் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு மத்திய அரசு உடனடியாக தேசிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும், நீட் போன்ற தேர்வுகளை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே விடுதலை சிறுத்தைகள் கூறுகின்றோம். நன்றி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மற்றும் கேர் டுகெதர் ஃபுட்பால் அமைப்பின் சார்பில் மாதவரம் பால்பனை விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட அளவிலான 5 நாட்கள் நடைபெறும் கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சுமார் 704 ஆண் வீரர்களும் 242 பெண் வீராங்கனைகள் விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குறித்து அவதூறாக பேசியவர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் தளபதி அறிவழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் முத்துவளவன், சமூக ஊடக மையம் மாவட்ட அமைப்பாளர் துரை வைரமுத்து, நாகூர் நகர துணை செயலாளர் பாலாஜி, நாகூர் நகர தொண்டரடி துணை அமைப்பாளர் கவி, வழக்கறிஞர் விஜயராகவன் ஆகியோர் உடன் இருந்தனர். கடலூர் மேற்கு மாவட்டம் நல்லூர் ஒன்றியம் வரமனூர் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி சாமிதுரை தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. அப்போது வரமனூர் ஊராட்சி செயலாளர் பிரகாஷ் என்பவர் புதிதாக பொறுப்பேற்று 2 மாதங்கள் ஆகிய நிலையில் கிராம இளைஞர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என வரமனூர் கிராமத்தைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞர்கள் ஒன்று திரட்டு
கிராம சபை கூட்டத்தை புறக்கணிப்போம் என கூறியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இளைஞர்கள் தங்கள் பகுதிக்கு விளையாட்டு மைதானம், நூலகம், கழிவுநீர் வடிகால் அமைக்க வலியுறுத்தியும் பெண்களுக்கு இலவச கழிப்பிடம் கட்டித்தரவும் கோரிக்கை வைத்தனர். இதேபோல கிராம சபை கூட்டம் இன்று 2/10/2021 பரமணி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கிராம சபை கூட்டத்தில் இளைஞர்கள் யாரையும் கூப்பிடாமல் அவங்க தனிப்பட்ட முறையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது என்று ஊர் பொதுமக்கள் பேசப்படுகிறது. ஆகையால் நாங்கள் இது வன்மையாக கண்டிக்கின்றோம். இளைஞர்கள் நாங்கள் அனைவரும் கிராம சபை கூட்டங்களை அழைக்காமல் இருப்பதால் நாங்கள் இது வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த கிராம சபை கூட்டம் மீண்டும் இந்த கிராம சபை கூட்டம் நடத்தி பொதுமக்கள் அனைவரும் பரமணி கிராமத்து இளைஞர்கள் அனைவரும் கூட்டி தனிப்பட்ட முறையில் இது நடத்த வேண்டும் என்று இது வன்மையாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம். பெருந்தலைவர் காமராசரின் நினைவு நாளை ஒட்டி தென்காசி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தென்காசி நாடாளுமன்ற செயலாளர் வர்கீஸ் தலைமையில் குத்துக்கல் வலசையில் உள்ள கர்மவீரர் காமராசர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ், நகர செயலாளர் ஹக்கீம், ஒருங்கிணைப்பாளர்கள் விவேக், ஜபா, தங்கமாரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மேற்கு மாவட்டம் நல்லூர் ஒன்றியம் மருதவள்ளி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பழகன் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நல்லூர் மேற்கு ஒன்றிய துணை செயலாளரும் மருதவள்ளி ஊராட்சியின் துணைத் தலைவருமான ராஜமோகன் வரவேற்புரையாற்றினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மருத்துவர் அணி மஞ்சமுத்து, முகாம் உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் ஊராட்சியில் பேருந்து நிறுத்தம் முதல் மயானம் வரையில் உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும், சாலை பகுதியில் உள்ள முள்வேலிகளை அகற்றப்பட வேண்டும், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் மற்றும் நமது ஊராட்சிக்குட்பட்ட சாலை பகுதியில் உள்ள ஓரத்தில் மரக்கன்றுகளை நட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்ததன் பெயரில் அவை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசு ஆகியோர்களை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறாக கருத்துக்களை தொடர்ந்து பகிர்ந்து வரும் நாகை மாவட்டம் காமேஸ்வரம் பகுதியைச் சார்ந்த ஆறுமுக மகன் சரவணன் மற்றும் பரவக்கோட்டை பகுதியைச் சார்ந்த சிவசேனா சுதாகர் ஆகியோர் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கோரி வேதாரண்யம், வாய்மூடு, கரியாம்பட்டினம் ஆகிய மூன்று காவல் நிலையத்தில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புகார் மனு கொடுக்கப்பட்டது. இதில் வேதாரண்யம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேங்கை தமிழன், தொகுதி பொறுப்பாளர் செல்வராசு, நகர செயலாளர் குமார், வேதை மேற்கு ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன், நாகராசு மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் சந்திரவேல், முத்துசாமி, சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்கள் ஒற்றுமை மேடை சார்பில் கொரோனா காலத்தில் கொரோனாவால் உயிரிழந்த சடலங்களை சிறப்பான சேவை மூலம் உடல்களை அடக்கம் செய்த தமமுக பாமக தோழர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட அமைப்பாளர் மாதவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் முன்னாள் கோட்டாட்சியர் ஜெகதீஸ்வரன் பங்கேற்று மக்கள் பணியாளர்களுக்கு கேடயம் வழங்கி கௌரவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து தரைக்குறைவாக பேசி சமூக வலைதளத்தில் பரப்பிய ஆறு சரவணன் என்கிற நபரை கைது செய்ய வலியுறுத்தி பட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த 50-க்கும் மேற்பட்டோர் புகார் மனு அளித்தனர். இதில் மாவட்ட செயலாளர் தங்க முருகானந்தம், முன்னாள் மாவட்ட செயலாளர் கோட்டை ராஜமாணிக்கம், மாநில பொறுப்பாளர்கள் மோட்சகுணவிழகன், பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி, ஒன்றிய செயலாளர்கள் நாகேந்திரன், சசிகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காந்தி ஜெயந்தி மற்றும் பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாளை ஒட்டி தென்காசி மாவட்டம் காந்தி சிலை அருகே உள்ள காந்தி சிலைக்கு தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பழனி நாளார் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் டேனி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக காமராஜர் அவர்களின் புகைப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் சித்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் திருச்செந்தூரில் காமராசர் நினைவலால் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தி மற்றும் காமராஜர் சிலைகளுக்கு இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது.
இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செடியின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கருத்தியல் பரப்பு மாநிலத்துறை செயலாளர் தமிழ்குட்டி, முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் ரகுவரன், மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் டிலைட்டா, சாத்தான்குளம் ஒன்றிய துணை செயலாளர் சுரேந்தர், திருச்செந்தூர் ஒன்றிய தொண்டரணி அமைப்பாளர் சுந்தர், திருச்செந்தூர் தொகுதி அமைப்பாளர் லட்சுமணன், விடுதலை கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை சிவா, மீனவர் மேம்பாட்டு பேராய மாவட்ட துணை அமைப்பாளர் முருகேசன், விவசாய அணியின் மாவட்ட அமைப்பாளர் கன்னிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை